ஹலோ, அ நைஸ் கப் ஆஃப் டீ அப்படின்னு ப்ரோஸ் பார்த்துட்ருக்கோம். இதோடைய ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஆர்வெல். ஸோ இது செகண்ட் பார்ட். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் நமக்கு ஜார்ஜ் ஆர்வெல் வந்து டீ எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 ஸ்டெப்ஸில் சொன்னார். இந்தியன் டீ யூஸ் பண்ணுங்கள், சன்னா டிஷ்ஷோ இல்லாட்டி மண் பாண்டமோ யூஸ் பண்ணுங்கள், டைரெக்டாக வடிகட்டியில் போடாமல் பாத்திரத்தில் போடுங்க, டைரெக்டாக பாத்திரத்தை சூடு பண்ணுங்கள் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 ஸ்டெப்ஸில் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, சுகர் போடாமல் சாப்பிடுங்க, அதுதான் பெஸ்ட் டைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இனி என்ன ஸ்டோரி வருதுன்னு இன்னும் என்ன இருக்குன்றத நம்ம பார்ப்போம். நான் மகாலட்சுமி. Some people would answer that they didn't like tea in itself, that they only drink in it in order to be warmed and stimulated, and they need sugar to take the taste away. So சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அதாவது ஜஸ்ட் ஒரு சூடு ஏற்றுறதுக்காகவும் ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுக்காகவும் மட்டும்தான் நான் டீ வந்து குடிக்கிறேன், அதனால் நான் சுகர் போடும்போது அது டீயோட டேஸ்ட் வந்து அதை எடுத்துரும், ஸோ அதனால் நான் எனக்கு அது பிடிக்காது அப்படின்ட்டு சிலர் சொல்லுவாங்க. டு தோஸ் மிஸ்கைடட் பீப்புள் ஐ வுட் சே, ஸோ அந்த மாதிரி டீயுடைய டேஸ்ட் வேண்டான்றதுக்காக தான் சுகர் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அவங்களுக்காக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, Try drinking tea without sugar for, say, a fortnight and it would very unlikely that you will ever want to ruin your tea by sweetening it again. ஸோ அவங்கள மாதிரி இருக்கிற அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு ஃபோர்த் நைட் அதாவது 2 weeks 2 வாரங்கள் வந்து சுகர் இல்லாமல் நீங்கள் குடிச்சு பாருங்கள், பழகி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே அது பிடிக்கும். டீயுடைய டேஸ்ட்டை வந்து அந்த ஸ்வீட் போட்டு அதை கெடுத்துறாங்க. ரூன் அப்படின்னா அதுக்கு அந்த டேஸ்ட்டை வந்து கெடுத்துறாதீங்க சொல்லுவோம், டேமேஜ் பண்ணிடாதீங்க சொல்லுவாங்க, அதுதான் ரூன். ஸோ உங்களோட டீயுடைய டேஸ்ட்டை வந்து ஸ்வீட் போட்டு அதை கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நமக்கு சஜஷன் சொல்கிறாரு. தோஸ் ஆர் நாட் தி ஒன்லி கான்ட்ரவர்ஷியல் பாயிண்ட்ஸ் டு அரைஸ் இன் கனெக்ஷன் வித் ட்ரீ ட்ரிங்கிங், பட் தே ஆர் சஃபிஷியன்ட் டு ஷோ ஹவு சப்ஸ்டிலைஸ் த ஹோல் பிஸ்னஸ் ஹாஸ் பிகம். ஸோ டீ குடிக்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து கனெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் இப்போ எப்படி போகுது அப்படின்றத வச்சியும் கூட அந்த சப்டிலைஸ்ட் அப்படின்னா ரொம்ப கிளியராக நமக்கு தெரியுது. இந்த டீயை வச்சு பிஸ்னஸ் எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்றது நம்ம அந்த இதை வந்து ரொம்ப கிளியராக நமக்கு தெரியுது. தெர் இஸ் ஆல்சோ அ மிஸ்டீரியஸ் சோஷியல் எட்டிக்ஸ் சரௌண்டிங் த டீபாட். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெய்ஞ்சான அது மிஸ்டீரியஸ் அப்படின்னா ஸ்ட்ரெய்ஞ்சான புதுசாக இருக்கும் நமக்கு கேட்குறதுக்கு, அது ஸ்ட்ரெய்ஞ்சுன்னு சொல்கிறோம். அதுதான் மிஸ்டீரியஸ் சோஷியல் எட்டிக் ஒன்று இருக்குது. எட்டிக்னா குட் மேனர்ஸ், நல்ல விஷயங்கள் சொல்கிறோமோ அது. ஸோ அது அதாவது இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரியான சில நன்மைகள்லாம் இருக்குது நம்மளோட டீ பாட்டை சுற்றி. வை இட் இஸ் கன்சிடர் வல்கர் டு ட்ரிங்க் அவுட் ஆஃப் யர் சாசர் ஃபார் இன்ஸ்டன்ஸ். ஸோ ஏன் வந்து சாசரில் குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி இது நமக்கு சொல்கிறாங்க. அண்ட் மச் மைட் பி ரிட்டர்ன் அபவுட் தி சப்சிடரி யூஸ் ஆஃப் டீ லீவ்ஸ். ஸோ டீ லீவ்ஸுடைய சப்சிடரினே அது கொடுக்கக்கூடிய அலையன்ஸ்க்கு எதுக்காக அதை பற்றி பேசுகிறோம், சச் ஆஸ் டெல்லிங் ஃபார்ச்சூன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இந்த டீ பாட்டோட கனெக்ஷன் ஆகிருக்கு, கனெக்ஷனோட இருக்குன்றாங்க. ப்ரெடிக்டிங் தி அரைவல் ஆஃப் விசிட்டர்ஸ், ஸோ வீட்டுக்கு யாராவது வரப்போகிறாங்க அப்படின்றதையும் அந்த கப் ஆஃப் டீ பாட் வந்து நமக்கு காட்டும். ஃபீடிங் ராபிட்ஸ், ஸோ ராபிட்ஸை ஃபீட் பண்ணுறது ஹீலிங் பேர்ன்ஸ், நம்மளுடைய காலில் புண்ணெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறது, அண்ட் ஸ்வீப்பிங் தி கார்பெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பிஸ்னஸ்ஸுடைய இது வந்து நடக்குது. டீ லீவ்ஸை வச்சு இந்த மாதிரி சில எட்டிக்ஸ் எல்லாம் வச்சு பிஸ்னஸ்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்றத நமக்கு சொல்கிறார். இட் இஸ் ஒர்த் பேயிங் அட்டென்ஷன் டு சச் டீடைல்ஸ் அஸ் வார்மிங் த பாட் அண்ட் யூசிங் வாட்டர் தட் இஸ் ரியலி பாயிலிங், ஸோ ஆஸ் டு மேக் குவைட் ஷியூர் ஆஃப் ரிங்க்லிங் அவுட் ஆஃப் ஒன்ஸ் ரேஷன் அண்ட் 20 குட் ஸ்ட்ராங் கப்ஸ் ஆஃப் தேட் 2 ounce ப்ராப்பர்லி ஹேண்ட்லிங் ஆர் டு ரெப்ரசன்ட். ஸோ நம்ம அந்த பாட்டை வார்ம் பண்ணி அதில் தண்ணியை எடுத்து பாயில் பண்ண விட்டு நம்ம அப்படிலாம் பண்ணுறது வந்து நம்மளுடைய ரேஷன்ஸை குறைச்சிக்கிட்டு 20 டீ குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரே டீனாலும் சூப்பராக ஸ்ட்ராங்காக போட்டு குடிங்க அப்படின்றத மறுபடியும் நமக்கு அது செகண்ட் டைமாக நமக்கு இதை அவர் சொல்கிறாரு. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபோர்ட் நைட், 2 weeks, கான்ட்ரவர்ஷியல், ஆர்கியூவபிள், சப்டிலைஸ்ட், ரிஃபைன் ஆர் கிளியர், மிஸ்டீரியஸ், ஸ்ட்ரேஞ்ச், எட்டிக், குட் மேனர்ஸ், வல்கர், டேஸ்ட்லெஸ், ரிங்கிங், வெட் ஆர் சோக்.
taken from the collected essays, journalism and letters of George Orwell. So George Orwell letters lende essays lende indha vishayam la eduthirukkaru endha volume lende eduthirukanga nu solranga parunga volume 3 1943-45 then Penkun ISBN 0140 numbers la kuduthirukanga so namakku avlo use illa then author pathi solliranga parunga about the author Eric ஆத்தர் பிளேயர் ஆக்சுவலி இவருடைய பேர் வந்து ஜார்ஜ் ஆர்வெல் கிடையாது எரிக் ஆத்தர் பிளேயர் ஒரு மாதிரி இந்த இதெல்லாம் வந்து க்வெஷ்சன்ஸாக கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ஜார்ஜ் ஆர்வெலுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரிக் ஆத்தர் பிளேயர் 25 June 1903 பிறக்கிறாரு 21 January 1950 நம்மளுடைய இருக்கார் ஸ்டில் பெட்டர் நோன் பை இஸ் பென் நேம் ஜார்ஜ் ஆர்வெல் ஸோ அவர் அவருடைய பென் நேம் தான் வந்து ஜார்ஜ் ஆர்வெல் வாஸ் அன் இங்கிலீஷ் நாவலிஸ்ட் ஸோ இங்கிலீஷில் நாவல்ஸ் எழுதக்கூடியவர் எஸ்ஸேஸ் எழுதக்கூடியவர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்றது பத்திரிகையாளர் சொல்லுவாங்க அந்த ஒர்க் பார்க்குறவர் அந்த கிரிட்டிக் ஹூஸ் ஒர்க் இஸ் மார்க்ட் பை கிளியர் ப்ரோஸ் கிரிட்டிக்ஸும் இவர் எழுது அதாவது மற்ற ஆத்தர்ஸுடைய இதெல்லாம் எப்படி இருக்குது அதை பற்றின ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் சொல்கிறது கிரிட்டிக்ஸ் இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்களையும் இவர் செஞ்சிட்ருக்காரு ஸோ இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ப்ரோசஸ் தான் இவருடையது அதிகம் அவேர்னஸ் ஆஃப் சோஷியல் இனிக்விட்டி ஸோ சோஷியல் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஈவில்ஸ் தவறான சில விஷயங்கள் வந்து அவர் அந்த ப்ரோஸ் மூலியமாக வந்து நிறைய இது வந்து சொல்லியிருக்கார் இனிக்விட்டி அப்படின்னா இம்மாரல் இல்லைனா ஈவல் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஈவல் திங்ஸ் அதாவது தவறான விஷயங்களை வந்து இவர் எடுத்து சொல்வார் அவருடைய ப்ரோஸில் அப்போசிங் டு டோட்டலிட்டேரியனிசம் அண்ட் கேண்டிட் சப்போர்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் ஸோ டோட்டலிட்டேரியனிசம் அப்படின்னா டிக்டோட்ரல் கவர்மெண்ட் அதாவது அவர் ஒரு அந்த கவர்மெண்ட் நம்மளது வந்து டெமோக்ராட்டிக்ஸோ மனுஷன் மக்களே வந்து ஆள்றது டிக்டோரியல் கவர்மெண்ட் அப்படின்னா அவர் தான் ஹெட்டாக இருப்பார் அவர் சொல்கிறது தான் எல்லாருமே கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் இருக்கும் ஸோ அதை வந்து அப்போஸ் பண்ணுறாரு அண்ட் கேண்டிட் சப்போர்ட் ட்ரூத்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் இருக்கு இல்லையா ஸோ நம்மளோட லீடர்ஸை நம்மளே செலக்ட் பண்ணுறது அதெல்லாம் டெமோக்ராட்டிக் ஸோ அதை வந்து அவர் ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணார் ஆர்வெல் ரோட் லிட்ரரி கிரிட்டிசிசம் ஸோ லிட்ரரிக்கு நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இவர் எழுதியிருக்காரு கிரிட்டிசிசம்ன்றது ஒரு ப்ரோஸோ இல்லை ஒரு ஸ்டோரியோ ஷார்ட் ஸ்டோரியோ நாவலோ அது எப்படி இருக்குது அது எப்படி இல்லை அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அதெல்லாம் சொல்கிறது தான் வந்து கிரிட்டிசிசம் ஸோ அது நிறையா எழுதியிருக்காரு போயட்ரிஸ் எழுதியிருக்காரு ஃபிக்ஷன் எழுதியிருக்காரு ஃபிக்ஷன் அப்படின்னா நம்ம கற்பனையில் வரக்கூடிய அந்த விஷயங்கள் தான் ஃபிக்ஷன் அண்ட் பாலிமிக்கல் ஜேர்னலிசம் பாலிமிக்கல் அப்படின்னா பிட்டர் கசப்பான ஒரு ஜேர்னலிசம் அதெல்லாம் அவர் பண்ணியிருக்கார் ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் அன் அலிகோரிக்கல் நாவலா அலிகோரிக்கல் அப்படின்னா ஃபிகரேட்டிவ் அதாவது நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயத்தை கொண்டு வர மாதிரி அந்த அதெல்லாம் வந்து அவர் செஞ்சுருக்காரு நாவல்ஸ் எழுதியிருக்காரு அனிமல் ஃபார்ம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த அனிமலுக்கு உருவம் இல்லை பட் அந்த அனிமல் அப்படியே சித்தரித்து சொல்லுவாங்களே அதை வந்து அலிகோரிக்கல் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அனிமல் ஃபார்ம் அப்படின்றத வந்து நாவல் வந்து 1945 எழுதியிருக்காரு அந்த டிஸ்டோப்பியன் நாவல் அப்படின்றது டிஸ்டோப்பியன் அப்படின்னா சஃபரிங் சொசைட்டி ஸோ சொசைட்டியில் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தான் வந்து டிஸ்டோப்பியன் ஸோ அந்த நாவலுடைய பேர் வந்து 1984 ஸோ 1949 இவர் இதை எழுதியிருக்காரு பட் அந்த நாவல் பேர் வந்து 1984 இன் 2008 த டைம்ஸ் ரேங்க்ட் ஹிம் செகண்ட் ஆன் தி லிஸ்ட் ஆஃப் தி 50 கிரேட்டஸ்ட் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ் சின்ஸ் 1945 ஸோ 2008 டைம்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காங்க இவர் வந்து ரெண்டாவது ரேங்கில் வச்சுருக்காங்க 50 அதாவது 50 பெஸ்ட் ரைட்டர்ஸ் பிரிட்டிஷ் ரைட்டர்ஸில் 1945 கணக்கெடுக்கும் போது இவரை வந்து செகண்ட் பிளேஸில் வச்சுருக்காங்க டைம்ஸ் ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்த்துடலாம் இனிக்விட்டி அப்படின்னா இம்மாரல் ஆர் ஈவல் தவறான விஷயங்கள் டோட்டலிட்டேரியனிசம் அப்படின்னா டிக்டேட்டோரியல் கவர்மெண்ட் பாலிமிக்கல் பிட்டர் அலிகோரிக்கல் ஃபிகரேட்டிவ் ஃபிகரைஸ் பண்ணுறது கண்ணு முன்னாடி அந்த உருவத்தை கொண்டு வந்து சொல்கிறது டிஸ்டோப்பியன் சஃபரிங் சொசைட்டி கேண்டிட் ட்ரூத்ஃபுல் ஸோ டீ டைம் டிக்ஷனரி அப்படின்னு ஒன்று இருக்குது டீக்காகவே சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் நியூவாக இருக்குது எனக்கு நியூவாக இருக்கும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ பார்க்கலாம் க்ரீம் டீ அப்படின்னு ஒன்று இருக்குது அ சிம்பிள் டீ சர்வீஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஸ்கான்ஸ் clotted cream, marmalade or lemon curd and tea. Marmalade அப்படின்றது ஜாம் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு செய்யக்கூடிய அந்த ஜாம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ டீயோட சேர்த்து இதெல்லாம் கொடுப்பாங்க ஸ்கான்ஸ் அப்படின்றது என்ன பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட்ஸ் மாதிரி இல்லை பன் மாதிரி அதான் ஸ்கான்ஸ் அடுத்து clotted creamன்றது அந்த ஏடு அதெல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி marmalade அப்படின்றது ஜாம் lemon curd அப்படின்றது தயிர் தயிரும்
டெசர்ட் ஸ்ப்ரெட், அந்த தயிரும் லெமனும் சேர்ந்து அந்த ஒரு டேஸ்ட்டோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரெட் அது, அண்ட் டீ. இது இந்த காம்பினேஷனில் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து க்ரீம் டீ அப்படின்னு சொல்கிறாங்க. தென் எலிவென்சஸ் மார்னிங் காஃபி ஹார் இன் இங்கிலாண்டு. ஸோ இங்கிலாண்டில் காலையில் குடிக்கக்கூடிய காஃபி உடைய அந்த டைமிங்ஸ், அந்த காஃபி வந்து லெவன் சீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆஃப்டர்நூன் டீ, ஸோ மார்னிங் குடிக்கிறதுக்கு லெவன் சீஸ் அண்ட் ஆஃப்டர்நூன் டீ எல்லாம் நல்லா இருக்கும் பாருங்கள். வாட் வி இமேஜின் ஆல் பிரிட்டிஷ் டீஸ் டு பி அண்ட் ஆஃப்டர்நூன் மீல்ஸ் இருக்கும், சர்வ் டிப்பிக்கலி ஃப்ரம் 2 to 4 PM. ஸோ 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே அவங்க சாப்பிடக்கூடிய அந்த இதில் ஆஃப்டர்நூன் மீல்ஸ் இருக்கும். அந்த மீல்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்மார்ட் லிட்டில் க்ரஷ்லெஸ் சாண்ட்விச்சஸ், ஸோ ரொம்ப க்ரஷ்ஷியாக இல்லாமல் சாண்ட்விச்சஸ் இருக்கும், ஸ்கான்ஸ் இருக்கும், ஸ்கான்ஸ் தான் வந்து அந்த சாஃப்டாக பன் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். தென் கிளாட்டட் க்ரீம், அந்த க்ரீம் இருக்கும், கர்டுன்றது தயிர், 2 to 3 ஸ்வீட்ஸ், ஸ்வீட் வெரைட்டிஸ் 2 இல்லைனா 3 இருக்கும், அண்ட் ஹீப்ஸ் ஆஃப் டீ அண்ட் டீ கப்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நமக்கு ஆஃப்டர்நூன் டீ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து லோ டீ அப்படின்னா என்னென்னா, திஸ் இஸ் ஸ்டில் அண்ட் ஆஃப்டர்நூன் டீ. இதுவும் கூட ஒரு ஆஃப்டர்நூன் டீ தான், பட் கால் லோ டீ. ஆனால் இது லோ டீ அப்படின்னு சொல்லுவாங்க, பிகாஸ் கெஸ்ட் ஆர் சீட்டட் இன் லோ ஆம் சேர்ஸ் வித் லோ சைட் டேபிள்ஸ் ஆன் விச் டு பிளேஸ் தேர் கப்ஸ் அண்ட் சாசஸ். இதுக்கு ஏன் குறிப்பிட்டு லோ டீ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் அந்த கெஸ்ட்டாக வரக்கூடியவங்கள ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய ஆம் சேர்ஸில், அது ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஆம் சேர்ஸில் உட்கார வச்சு அது பக்கத்தில் குட்டியாக டேபிள் அதில் வந்து சர்வ் பண்ணுவாங்க. அதனால் அதை வந்து லோ டீன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன் டீயும் லோ டீயும் ஒன்று தான், அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தென் ராயல் டீ அஸ் அ சோஷியல் டீ சர்வ்ட் வித் சாம்பாங் கேம்பாங் அட் தி பிகினிங் ஆர் ஷெரி அட் தி எண்ட். ஸோ சாம்பாங்னா வைன், ஸோ வைனுடைய ஒரு வெரைட்டி, அந்த வைனோடு சேர்ந்து ஷெர்ரி அப்படின்றதும் ஒரு வைன் தான், ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு வைன் தான். ஸோ சாம்பாயினும் செர்ரியும் கலந்து டீ சர்வ் பண்ணாங்கன்னா அது வந்து ராயல் டீ அப்படின்றாங்க. தென் செலப்ரேஷன் டீ அப்படின்னு ஒன்று இருக்குது, அனதர் வேரியேஷன் ஆஃப் ஆஃப்டர்நூன் டீ வித் அ செலப்ரேட்டரி கேக் விச் இஸ் ஆல்சோ சர்வ்ட் அலாங் சைட் தி அதர் ஸ்வீட்ஸ். ஸோ செலப்ரேஷன் டீயும் ஆஃப்டர்நூன் டீயும் லோ டீயும் ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோங்க. செலப்ரேஷன் டீ அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஆஃப்டர்நூன் டீ அந்த வெரைட்டியோடு சேர்த்து சைடில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ஸ்வீட்ஸோடு சேர்த்து செலப்ரேட்டி கேக் வச்சாங்கன்னா அதுதான் வந்து செலப்ரேஷன் டீ. தென் ஹை டீ, அங்கே லோ டீ பார்த்தோம், இது ஹை டீ. அ மீல் ஈட்டன் இன் தி லேட் ஆஃப்டர்நூன், ஸோ மத்தியானத்துக்கு அப்புறமா ஈவினிங்கில், ஈவினிங்கும் இல்லாமல் மத்தியானமும் இல்லாமல் அந்த நடு ஸ்டேஷன் சாப்பிடக்கூடியது ஹை டீ சொல்கிறாங்க. கன்சிஸ்டிங் ஆஃப் அ குக்குடு டிஷ், இதில் என்ன இருக்கும் அந்த ஹை டீயில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, குக்குடு டிஷ் சமைச்சிருக்கக்கூடிய டிஷ்ஷஸ் இருக்கும், பிரெட் பட்டர் இருக்கும், அண்ட் டீ. ஸோ சம் குக் பண்ணியிருக்கிறது வேக வச்சுருக்கக்கூடிய டிஷ்ஷஸ், பிரெட் பட்டர், டீ, இந்த காம்பினேஷனோடு இருந்தால் அது ஹை டீ சொல்கிறாங்க. ஃபேமிலிஸ் வித் சர்வன்ஸ் ஆஃபன் டுக் ஹை டீ ஆன் சண்டேஸ். ஸோ மோஸ்ட்லி சண்டேஸில் பார்த்தீங்கன்னா யார் வீட்டிலலாம் சர்வன்ஸ் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஹைடீயோட காம்பினேஷன் தான் எடுத்துப்பாங்க. இதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, டு அலோ தி மெயின்ஸ் அண்ட் பட்லர்ஸ் டைம் டு கோ டு சர்ச் அண்ட் நாட் வரி அபவுட் குக்கிங். ஸோ இது ஏன் இதில் பாருங்கள், வெறும் சமைச்ச டிஷ்ஷும் பிரெட் பட்டர் டீ இது மட்டும்தான் இருக்கும், மற்ற மேலே சொல்லிக்கக்கூடிய அந்த ஐட்டம்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன் இதை சண்டேஸில் இவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே வேலை செய்யக்கூடிய சமையல்காரங்க வந்து சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்காகவும் குக்கிங்கை பற்றி அவங்க பெருசாக கவலைப்படாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்காக இந்த ஒரு விஷயம் நடக்குது. ஸோ க்ரீம் டீ, லெவனீஸ், ஆஃப்டர்நூன் டீ, லோ டீ, ராயல் டீ, செலிப்ரேஷன் டீ, ஹை டீ, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி 1 வேர்ட்ஸில் கேட்டாலும் கேட்பாங்க. நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஸ்கான்ஸ், பேக்கட் சாஃப்ட் ஃபுட்டி, மர்மலேட் ஜாம், லெமன் கர்ட், டெசர்ட் ஸ்ப்ரெட், சாண்ட்விச்சஸ், பிரெட் ஆர் வெஜ் ஃபுட்டீஸ், சாம்பாங் வைன், செர்ரி வைன், ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு வைன். இஃப் யூ ஆர் கோல்ட், டீ வில் வார்ம் யூ. ஸோ நீங்கள் ரொம்ப கோல்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு டீ உங்களை அப்படியே சூடேற்றிடும். இஃப் யூ ஆர் டூ ஹீட்டட் பட் ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் கூல் யூ, உங்களை கூல் பண்ணாது, ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா அது உங்களை கூல் பண்ணிடும். இஃப் யூ ஆர் டிப்ரெஸ்ட், ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க அப்படின்னா அது உங்களை சியர் பண்ணும், ரொம்ப கொஞ்சம் அந்த மூடை வந்து சேஞ்ச் பண்ணும். இஃப் யூ ஆர் எக்ஸைட்டட் இட் வில் காம் யூ. ஸோ ரொம்ப அப்படியே பயங்கர சந்தோஷத்தில் இருக்கீங்க அப்படின்னா அது உங்களை வந்து அமைதிப்படுத்துமா. ஸோ டீயுடைய லவ்வர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வார்த்தைகள் ரொம்ப அழகாக புரியும். ஸோ தேங்க்யூ குட்டீஸ், டேக் கேர், பை பை.